ஆணையத்திட்ட சின்னங்கள் ஒதுக்கி கேட்கும்போது வந்து மயில கேட்டேன், தேசிய பறவையை. தேசிய பறவைலாம் தர முடியாது நாங்கள், அப்போ தேசிய மலரை ஏன் பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இப்போ எனக்கு விவசாயியை கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த விவசாயம் உயிரோடு இல்லைன்னு அது கருதிது. மக்கள் மிக நுட்பமாக கவனிக்கிறாங்க. இவ்வளோ வலிமை மிக்க ஊடகங்களை வச்சுக்கிட்டு நம்ம குறைஞ்சி பேசிக்கூடாது. உங்களை பற்றி அதை சொல்கிறாங்களே, அவர் அப்படி பண்ண நல்லா இல்லை. அதிகாரமற்றவன் அடிமை தானே. பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கும்போது தானே ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு பாதுகாப்பு தானாக உருவாகும். நீங்கள் தேர்தல் வெற்றி மட்டும்னா நான் யாரோட வாங்க கூட்டணி வச்சுட்டு போயிட்டு ரெண்டு நாலு சீட்டு வாங்கி நின்றுட்டு இருக்கலாமா? அது இல்லை. நீங்க பாருங்க, அதிமுக ஒரே ஒரு பெண் வேட்பாளர் கொடுத்திருக்குது. அவ்வளவு பெரிய பெரியார் கொள்கையில் ஏற்றுக்கொண்ட திமுக ரெண்டு தான் பெண்கள் கொடுத்திருக்குது. ஆனா ரெண்டு கட்சியும் பேசுது, நாங்க தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு, நாங்க தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு. 20 இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமிய இருக்குது இல்ல? ராகுல் காந்தி இங்க ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வந்து பேசும்போது நாங்கெல்லாம் மீத்தேன் கையெழுத்து போட சொல்ல அவங்களே போட்டுக்கிட்டாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறேன் நான், குடியரசுத் தலைவருக்கு போட மாட்டேன் நான். நீங்க இந்தி பேசுறீங்க, வடமாநிலத்தை வந்து அந்த நாட்டின் பிரதமராக முடியுங்கிற நிலைமையை முதல்ல ஒழிக்கணும். சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 5 ஆண்டு கொடுக்கணும், அப்படி ஒரு வரைவு கொண்டு வரணும், சட்ட வரைவு. ஒரு நீட்டு தேர்வு எழுத போற எங்க என் தம்பி தங்கச்சியில என்ன பாடுபடுத்தினீங்க? நீங்க தோட எடுத்தீங்க, தொங்கட்டான் எடுத்தீங்க, மூக்குத்தி எடுத்தீங்க, துப்பட்டா எடுத்தீங்க. காவலர்கள் என்ன காவலர்கள்? நாட்டின் ராணுவ வீரர்களையே பாதுகாக்க முடியாதவர்கள் என்ன காவலர்கள்? அவர் உடனே எடியூரப்பா சொல்றாரு, 22 இடம் கர்நாடக மாநிலத்தில் கூடுதலான அங்கே வெல்லுவோம்னு. மோடி அலை வீசுதுங்கிறாரு. அங்க குஜராத்தில் ஒரு செய்தி பிரிவு செயலாளர் சொல்றாரு, இந்த அலையை அப்படியே ஓட்டா மாத்துங்கன்ட்டு. அப்ப உங்க திட்டம் என்ன? ஆனா இது நட்பு நாடுன்னு சொல்லுது இந்தியா. ஏன்னா சாபம் தமிழனுங்கிறதுனால. பாகிஸ்தான் பகை நாடு, நீங்க விளையாட்டுல கூட ஒன்றா இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு இந்திய மீனவனை சுட்டுக் கொண்டதை நீங்க செய்து பிடிச்சல. அப்ப இந்திய மீனவனை, இந்திய குடிமகனை ஒரு நாட்டு ராணுவம் சுடும்போது இதே அளவுக்கு கோபமும் பற்றும் வந்திருக்க மேலே தேசப்பட்டும் ஏன் நாங்க சாதம் போது மட்டும் உங்களுக்கு வர்றதில்லை? நீங்க எழுதி வைக்கிறீங்க, பல கோடி செலவு பண்ணி பதாக இருக்கிறீங்க, கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், ஓராண்டு சிறை. ஒருத்தனை கூட சிறையில் போல. அமைதிப்படை படத்தில் அண்ணன் சத்யராஜ் எங்கள் அப்பா மணி ஒன்று குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த டவுசரை யார் புடிக்கிறதுன்னு சண்டை நடக்கும். சண்டை நடக்கணுன்னா ஏதோ பேசிக்கிட்டு இருந்ததை மறந்துடுவாங்க. மணியா, நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம்டா என்னன்னு கேட்பாரு அண்ணன் சத்யராஜ் எங்கள் அப்பா. அது என்ன, இந்த சண்டை அடித்ததில் பிடிச்சிக்கிட்டதில் மறந்துட்டேன்னா. அப்போ சண்டை அடிச்சுக்கிட்டா பழசெல்லாம் மறந்துடுமா அப்படின்னா? ஆமாம், அப்போ சண்டையை போட விடுறான்னு சொல்லி ஒரு கலவரத்தை மூட்டுவார். அதே தான் இது. திட்டுனா திட்டுங்க, அவ்வளோதான் விட்டுருங்க.